ஓம் சாந்தி. மம்மா அவர்களின் விலை மதிப்பு மகா வாக்கியம். நான் ஆத்மா என்பதற்கு என்ன நிறுவனம் இருக்கின்றது என்று சிலர் கேட்கின்றனர். நான் ஆத்மா பரந்தாமாவின் குழந்தை என்று கூறுகிறோம். இது தனக்குள் கேட்டுக்கொள்ள வேண்டிய விஷயம். நாம் முழு நாளும் நான் நான் என்று கூறிக்கொண்டே இருக்கிறோம். அது எப்படிப்பட்ட சக்தியாகும்? மேலும் நாம் யாரை நினைவு செய்கிறோமோ அவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? ஒருவரை நினைவு செய்கிறோம் எனில் கண்டிப்பாக ஆத்மாவாகிய எனக்கு அவரிடமிருந்து ஏதோ தேவைப்படுகிறது. ஒவ்வொரு நேரத்திலும் அவரை நினைவு செய்வதன் மூலம்தான் நமக்கு அவர் மூலம் பிராப்திகள் ஏற்படும். மனிதர்கள் என்ன செய்தாலும் மனதில் அவசியம் ஏதாவது சுப ஆசைகள் இருக்கும். சிலருக்கு சுகத்தின் ஆசை, சிலருக்கு அமைதியின் ஆசை. ஆக ஆசை ஏற்படுகிறது எனில் அதை அபகரிப்பவனும் கண்டிப்பாக இருப்பார். மேலும் யார் மூலம் அந்த ஆசைகள் நிறைவேறுகிறதோ அவர் கண்டிப்பாக கொடுப்பவராக இருப்பார். அதனால் தான் அவர் நினைவு செய்யப்படுகின்றார். இப்பொழுது இந்த ரகசியத்தை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர் யார்? பேசக்கூடிய சக்தி நான் ஆத்மா ஆவேன். அது சோதி பிந்து போன்று இருக்கின்றது. மனிதர்கள் சூழ சரீரம் விடும்போது அது வெளியேறி விடுகிறது. இந்த கண்களால் தென்படாமல் இருக்கலாம். இதன் மூலம் அதற்கு ஸ்தூலம் உருவம் கிடையாது என்பது நிறுவனம் ஆகிறது. அதனால் ஆத்மா சென்று விட்டது என்பதை மனிதர்கள் அவசியம் உணர்கின்றன. ஆக அதை நாம் ஆத்மா என்றுதான் கூறுகிறோம். அது ஜோதி சொருவமாக இருக்கின்றது. அந்த ஆத்மாவை உருவாக்கக்கூடிய பரந்தாமாவும் அதே ரூபம் போன்று இருப்பார். யார் எப்படி இருக்கிறாரோ அவரது படைப்பும் அவ்வாறு இருக்கும். பிறகு ஆத்மாக்களாகிய நாம் அந்த பரந்தாமாவை அனைத்து ஆத்மாக்களிடம் உயர்ந்தவர் என்று ஏன் கூறுகிறோம்? ஏனென்றால் அவரிடம் மாயாவின் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் ஆத்மாக்களாகிய நம்மீது மாயாவின் பாதிப்பு அவசியம் ஏற்படுகிறது. ஏனென்றால் நாம் பிறப்பு இறப்பு சக்கரத்தில் வருகிறோம். இது ஆத்மா மற்றும் பரந்தாமாவுக்கு உள்ள வித்தியாசமாகும். நல்லது. ஓம் சாந்தி.